தூத்துக்குடி விவசாய நண்பன் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ கள்ளம்பரம்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கங்க, தூத்துக்குடி மாவட்டம் தான் அதுவும். இங்கே முருகன் அப்படின்னு ஒரு விவசாயி மாடுகள் போட்டு வளர்த்துட்டு வராங்க. அது போதாதுன்னு செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள்லாம் வளர்த்துட்டு வராங்க. என்ன வகையில் மாடுகள்லாம் வளர்க்குறாங்க, எப்படிலாம் மேய்ச்சல் முறையில் ஆடு மாடுலாம் வச்சு பாதுகாத்துட்டு வராங்கன்னு நம்ம அண்ணனை போய் பார்க்கலாம். அண்ணா வணக்கண்ணே. ஆ வணக்கம். உங்கள் பேர் என்ன பேருண்ணே? முருகன், எல் முருகன். முருகன், இது எந்த ஊர்ண்ணே? இது கள்ளம்பரம்பு சார். கள்ளம்பரம்பு, சரி. இப்போது நம்ம தொழில் தாங்கண்ணே? ஆமாம் சார். தொழிலில் எத்தனை மாடுகள்லாம் இருக்கு? தொழில் வாணிஞ்சு மாடு 15 மாடு இருக்குது. ஆடுகள்லாம் எத்தனை இருக்கும்? ஆடு 10-20 ஆடு. என்னென்ன ஆடுகள்லாம் வச்சுருக்கீங்க? வெள்ளாடு, செம்பரி ஆடு. சரி, வெள்ளாடு செம்பரி ஆடு போட்டு வளர்க்குறீங்க. ஆமாம். ஆடுகள் எத்தனை இருக்கும்? ஆடுகள் ஆடு 20 ஆடு இருக்கும். செம்பரி ஆடு வெள்ளாடு எல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறப்பீங்கண்ணா நீங்கள்? 10 லிட்டர் கறப்போம். 10 லிட்டர் பால் கறீங்க. ஒரு லிட்டர் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? ஒரு லிட்டரு 40 ரூபாய்க்கு. 40 ரூபா ரேட்டு கொடுக்குறீங்க. லோக்கலே கொடுப்பீங்களா இல்லைன்னா வெளியே போய் கொடுத்தா? லோக்கலே ஓடிடும். ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு எவ்வளோண்ணா செலவாகும்? ஒரு நாளைக்கு செலவு வந்து எப்படி 300 ரூபா? 300 ரூபா ஆயிரும் ஒரு மாட்டுக்கு. சரி, உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது தொழில். சரிண்ணே, இப்போது ஆடுகள் பற்றி பார்ப்போண்ணே. ஆடுகளுக்கு என்னென்ன நோய்கள்லாம் வருதுண்ணே? வெள்ளாடுகளுக்கு என்ன நோய் வருது? வெள்ளாடு வந்து காண நோயின்னு ஒரு நோய் வரும். சரி, அதில் இப்போ சேதங்கள் மழை பெய்யும். மழை காலத்தில் வந்து ஒரு சேதாரம் அடையும். ஆ சரி சரி, அது எப்படி மருத்துவரை வச்சு நீங்கள் பார்ப்பீங்களா, நாட்டு மருந்து எதுவும் கொடுப்பீங்களாண்ணே? இல்லை, மருத்துவ எதுவும் பார்ப்பான். சரி, நாட்டு மருந்து இருக்குது. சரி சரி சரி, அதை வச்சு. செம்மறி ஆடுகள்லாம் எப்படி, எல்லாம் கிடாவாக போட்டிங்களா ஆடு மட்டும் தானே? ஆடு, செம்பரி ஆடு இருக்குது, கிடாயிங்க இருக்குது. கிடாக்கெல்லாம் வச்சுருக்கீங்க. ஆட்டை போய் பார்க்கலாம் நம்ம. இப்போ பார்க்கலாம். இந்த எல்லாம் இப்போ தண்ணி குடிக்கிட்டு தான் வந்திருக்கேண்ணே. தண்ணி குடிச்சிட்ருக்கேன் மாடுகள்லாம். வாங்க, நம்ம ஆட்டை போய் பக்கத்தில் போய் பார்க்கலாமா? வாங்க நண்பர்களே. நாம் இப்போ தச்சேலாக அண்ணனை பார்த்தோம். பார்க்கும்போது ஆடுகள் எல்லாத்தையும் தொழுவிலேருந்து வெளியே பச்சு விட்டாங்க. ஆடுகள் மாடுகள் எல்லாமே வெளியே தான் போயிட்டுருக்கு. பாருங்கள், அவங்க தொழுவுக்கு நேராக ஆப்போசிட்டில் இதுதான் அவங்களோட தொழுவு. ஆப்போசிட்டில் கரெக்டாக கம்மா சரியான தண்ணி தான் கிடேறி ஒன்று ஓடுது. வாங்க, அவங்க ஆடுகள் மாடுகள் எல்லாமே தெளிவாக முருகண்ணே தகுந்த முறையில் நல்ல முறையில் பாதுகாத்து வராரு. பக்கத்தில் போய் பார்க்கலாம். விவசாயம் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் நம்மளுடைய டைமிங் தான் முக்கியம். கரெக்டாக அதுக்குன்னே ஃபுல் டைம் செலவு பண்ணணும் இந்த மாடுகள்லாம். இன்றைக்கி இது ஒரு காலகண்ணு, காலகண்ணு அண்ணனோட காலகண்ணு தான். இது பசு மாடு, செம்மறி கடை. அண்ணன் சரியான கடை ஒன்று வச்சுருக்காப்புல பாருங்கள், நல்லா வசமாக வாட்டஜாட்டமாக இருக்குது. அண்ணன் பக்கத்தில் வரட்டும், மாடுகளை பற்றிட்டு வராப்புல. இதை பற்றிட்டு வராது, பக்கத்தில் வரட்டும். வந்த உடனே நம்ம இதை பற்றின டீட்டெயில்ஸை கேட்கலாம். பாருங்க, அவ்வளோ பெரிய மாடை கம்புட்டு கொம்புட்டு தூக்கலாம். அவங்க மல்லு கிட்ட இருக்காரு, செடியை கிடந்து முட்டிகிட்ருக்கான் கோபத்தில். அவ்வளோ பெரிய மாடை முட்டை முட்டை போத காலங்கண்ணே, சரியான சொல்லி கூப்பிட்டா வருமா? நீங்கள் கூப்பிட்டா வராது. ஆ
வளருது ஆரம்பத்துல இருந்து. ஆமா ஒரிஜினல் போட்டா ஆட அங்காம கிளக்காம போயிடுமே. அண்ணா இந்த செம்பரி நிக்கலண்ணா, இது வயசு என்ன இருக்கும்? இது ஒரு 3 வயசு. 3 வயசு ஆகுது? 3 வயசு 4 வயசு. 3 வயசு 4 வயசு இருக்கும் அண்ணே. உங்ககிட்ட இருந்தே வளர்ந்ததுண்ணா? ஆமாம். சரிண்ணா, இது காய் அடிச்சதா அடிக்காதா? இது அடிக்காது. அடிக்காது. நீங்கள் ஆட்டுக்காக விட்றீங்க? ஆமாம். பக்கத்தில் ஒரு ஆடு நிற்க குட்டி, எத்தனை மாதம் குட்டிண்ணா இது? ஏதா ஆ இது ஒரு 5 6 மாதம். 5 6 மாதம் இருக்கும். எத்தனை கிலோ இடம் இருக்கும்? இது ஒரு 7 கிலோ. 6 கிலோ இருக்கும். இது கெடாதானா அடுத்து வர்ற கருப்பு? ஆமாம் இது கெடாயிடும். காய் அடித்ததானா? இது அடிக்காது. அடிக்காது தான். இல்லை இப்போ எதாவது இப்போ சேல்ஸுக்கு எது இருக்கானே? சேல்ஸ் இந்த கிடாய், பெரிய கிடாய். பெரிய கிடாய் சேல்ஸ் தான். ஆமாம். சரி, ஒன்று ஒரு கிடாய் எங்கே ஒன்று கிடக்கு. சரி, அது இந்த காளங்கன்னு கொடுக்க வேண்டியது. காளங்கன்னு கொடுக்க வேண்டியிருக்கோம். இந்த மொதல் காளங்கன்னு நிற்க. ஆ இந்த காளங்கன்னு. சரி, அது வயசு என்னடா இருக்கும்? இது என்ன 3 4 வயசு. அவ்வளோ 4 வயசு இருக்கும். சரி சரி, இப்போது பொதுவாக இது நாட்டு காலங்கன்னு தானா சிந்து காலங்கண்ணா? நாட்டு காலங்கன்னு அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை வயசில் வரும்போது அது இந்த மாட்டோட இன சேர்க்க வரும்? ஒரு 3 வயசுல. 3 வயசு வரும்போது இன சேர்க்கைக்கு ஆகும். சரி 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 சரி, வேறு என்னென்ன காலங்கள்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு? ஒரு சிந்து காலங்கன்னு. சிந்து காலங்கன்னு இருக்குது. அதுக்கு வயசு என்ன இருக்கும்? அது ஒரு 3 வயசு 4 வயசு. சரி சரி, எல்லாமே ஒரு 3 காலங்கன்னு இருக்குது. இன்னொன்று கருப்பு கலர் ஒன்று காமிச்சிங்களே, அதோட வயசு? அது ஒன்று, அது 2 வயசு 3 வயசுக்குள்ளே. 3 வயசுக்குள்ளே தான் இருக்கும். இந்த மூணையுமே கொடுக்கணும். மூணுமே காலங்கன்னு தான். ஆ மூணுமே காலங்கன்னு. சரி சரி, அந்த இடையில ஒரு புள்ளி போட்டது ஒன்று வருது. ஆமாம் அது வந்து இது இது வந்து இது பசு கன்று. பசு கன்று குட்டின்னு என்ன இது? நாட்டு மாடு தானா? ரெண்டு இருபறை மீன். சரி சரி, இப்போ ஆடு மாடுலாம் எவ்வளோ எதுவும் போட்டு பார்க்குறீங்க, உங்களுக்கு எதுவும் கஷ்டமாக எதுவும் தெரியலையா? கஷ்டமாக தான் இருக்குது. விவசாயம் பார்த்தாச்சு? விவசாயம் பார்த்தேன். ஏன்னா உள்ளே இறங்கியாச்சு, பார்த்து தானே ஆகணும். என்ன தொழில் பார்க்குறீங்க? இதானா ஃபுல்லாக? இது பிளாக்கில் கம்பெனி. கம்பெனி போவீங்க, வேலைக்கு போவீங்க. இது சைடு தான் விவசாயங்கிறது. இது விடாமல் எத்தனை வருஷமாக இதை பார்த்துட்ருக்கீங்க? இது ஒரு 5 வருஷம் பார்த்து. 5 வருஷமாக பார்த்துட்டீங்க? எங்கள் அப்பா தான் பார்த்துட்டு. சரி, வயசாகிட்டு அவருக்கு. சரி, அதனால் நீங்கள் அடுத்து பார்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. சரி சரி, ஆடுகள்லாம் கழிச்சிட்டீங்க? ஆமாம், செம்பரி ஆடு ஒரு 100 ஆடு கழிச்சு. பார்க்க முடியலன்னு கழிச்சிங்களா? சரி சரி, மற்றபடி ஆனால் பார்த்தா நல்லா லாபம் தான். லாபமாக தான் இருக்கும். தொழில் உங்கள் சொந்த இடம் தானா? சொந்த பட்டி போட்டு வச்சிருக்கீங்க, தொழு போட்டு. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே, இந்த கெடா தான் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கான். நான் ஆரம்பத்துலேருந்தே வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ பெரிய காலங்கன்னே நின்று மறித்து முட்டை முட்டை போத. ஆமாம் இது நல்ல கா நல்லா வர்க்கத்தில் உள்ளதுண்ணே. சரி 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 சரி, அதுதான் வச்சிருக்கேண்ணே கைக்குள்ளே இருக்கு. மற்றபடி ஆட்களே இது முட்டுமா? இது யாருமே ஒன்றுங்க, ஒன்றுமே செய்யாது. பார்க்க தான் பாசமாக. இடம் என்னடா இருக்கும் இது? இது 20 30 கிலோ. 30 கிலோ 25 கிலோக்குள்ளே இருக்கும்ண்ணே. சரிண்ணா, நீங்கள் அந்த காலங்கன்று மூணுமே சேல்ஸ் சொல்லியிருக்கீங்க. அந்த மூணையுமே பார்க்குறவங்க பார்த்து நல்ல ரேட்டுக்கு பார்த்து எடுத்துகிட்டு போவாங்க. சரியா, கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு விட்டுருந்தேன். நண்பர்களே, அண்ணன்ட்ட வந்து 3 காலங்கன்று சேல்ஸுக்கு இருக்குது. மற்றபடி ஆடு ஒரு கெடா சேல்ஸுக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். ஏரியா என்ன ஏரியா? கள்ளம்பரம்பு. கள்ளம்பரம்பு. சரி, கள்ளம்பரம்புங்கிற கிராமம் செக்காரக்குடி ஆடுதுண்ணே. சரி சரி, நாம் இப்போ கிளம்புறதுக்கான டைம் வந்துடுங்க. தூத்துக்குடி விவசாய நண்பன் உங்கள் மாரியப்பன், நன்றி வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.